இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலையன்ஸ் ப்ளூல உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரை ஃப்ரீயா பெறுங்க. கோவை மாவட்டம் என்று சொன்னாலே பல ஆலைகளின் மையமாக விளங்குவதால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று வழங்கப்படுவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இன்று கோவை மாவட்டம் என்று கூகுளில் சர்ச் செய்தால் முதலில் வருவது ஈஷா யோகா மையம் அமைத்த ஆதி யோகி சிவன் சிலையும் சேர்ந்தே வருகிறது. இது கோவைக்கே உரிய ஒரு பெருமையாகி போய்விட்டது. தற்போது கோவை மாவட்டத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி அறிவுறுத்தியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் இந்த குளிர்ந்த மாவட்டம்தான் சில நாட்களுக்கு முன்பாக கொரோனாவின் ஹாட் டாபிக்குள் வந்த ஒன்று என்று சொன்னால் அது மிகையல்ல. டெல்லி மசூதிக்கு வந்த வெளிநாட்டவர் மூலமாக கொரோனா தொற்று பரவியது என்பதை அறிவித்தவுடன் இதேபோல தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈஷா யோகா மையத்தில் சோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் பலமாக எழுந்தன. இப்போது அந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி ஈஷா யோகா மையத்தில் யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று கூறியிருக்கிறார். பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் மாலை துவங்கி பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் காலை வரை நடைபெற்றது அந்த மகா சிவராத்திரி. ஈஷா யோகா மையத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்ட அந்த மகா சிவராத்திரி விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் பங்கு கொண்டனர். இதில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, தமிழக அமைச்சர்கள் வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், எம்பி ஓபி ரவீந்திரநாத் குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஜனவரி மாத இறுதியிலேயே இந்தியாவில் முதல் கொரோனா நோயாளி அடையாளம் காணப்பட்டு விட்ட நிலையில் இந்த மகா சிவராத்திரி விழாவில் பெரும் எண்ணிக்கையில் ஆட்கள் கூடியது குறித்து விமர்சனங்கள் பல்வேறு முனைகளிலிருந்து முன்வைக்கப்பட்டன. முன்னதாக உலக சுகாதார நிறுவனம் COVID-19 வைரஸை ஒரு பெருந்தொற்று என அறிவிப்பதற்கு முன்னால் மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு முன்னாலேயே வெளிநாட்டினர் ஈஷாவுக்கு வந்துவிட்டதாகவும் சீனா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட COVID-19 வைரஸ் தாக்கிய நாடுகளைச் சேர்ந்தோர் ஈஷா யோகா மையத்துக்கு வரவேண்டாம் என்று நாங்கள் சொல்லிவிட்டதாகவும் ஈஷா யோகா மையத்தினர் விளக்கம் அளித்தனர். ஈஷாவுக்கு வந்த மற்ற வெளிநாட்டினர்கள் கட்டாயம் 28 நாட்கள் தனிமையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். தங்கி இருப்பவர்களும் தன்னார்வலர்களும் கூட சாதாரண நாட்களில் கடுமையான மருத்துவ மற்றும் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றி வந்ததாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். மேலும் மையத்தில் உள்ள அனைவரும் 2 நாட்களுக்கு ஒருமுறை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கை மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள சானிடைசர் மற்றும் தூய்மையான சூழலை ஏற்படுத்தி தீவிரமாக நடவடிக்கை எடுத்தோம் என்றும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இங்குள்ள ஒருவருக்கு கூட கொரோனா இல்லை என்றும் தேவையின்றி வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றும் பகிரங்கமாக அறிவித்திருந்தனர். அந்த வகையில் ஈஷா யோகா மையம் நடத்திய கூட்டம் குறித்த தகவல்களை சேகரித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் ஏற்கனவே செய்தியாளரிடம் கூறியிருந்தார். இதற்கிடையில் சென்னையில் அம்மா உணவகங்களை பார்வையிட்ட முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் ஈஷா மைய விழாவில் பங்கேற்றவர்களுக்கு நோய் தொற்று குறித்த சோதனைகள் செய்யப்படுமா என்று கேள்வி எழுப்பிய போது நோய்க்கான அறிகுறிகள் இருந்தால் சோதனை செய்யப்படும் என்றும் அறிவித்திருந்தார். தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி அவர்கள் ஈஷா யோகா மையத்தில் இருக்கும் யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று தகவல் அளித்துள்ளார். தற்போது ஈஷாவை சுற்றி வந்த இந்த கொரோனா தொடர்பான வதந்திகள் ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாக ஈஷா யோகா மையத்தினர் தெரிவித்துள்ளனர்.